ஆர்எஸ் வாய்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். நம்ம வார்த்தைகளின் மூலமாகவும் சிந்தனைகளின் மூலமாகவும் வாசிப்பின் மூலமாகவும் இந்த வாழ்க்கையை ஒருபடி முன்னேற்றி விட மாட்டோமா என்கிற ஒரு ஏக்கம் தான் இந்த நிகழ்ச்சியினுடைய நோக்கம்னு சொல்லலாம். அந்த வகையில் சமீபத்தில் அறையன் 305 கடவுள்னு அதில் இருக்கக்கூடிய காட்சிகளை சமீபத்தில் பார்த்துட்டு இருந்தேன். இப்போ சந்தானம் அவர்களும் கஞ்சா கருப்பு அவர்களும் வந்து இணைஞ்சு எனக்கு வந்து கடவுள் நேரில் வரணும்னு கடவுளை திட்டுவாங்க. அதில் பிரகாஷ்ராஜ் சார் வந்து கடவுளாக வருவார். அவர் வரும்போதே என்ன கண்டிஷன் சொல்வார்னா, உங்கள் வாழ்க்கைக்கு நான் ஹெல்ப்லாம் பண்ண மாட்டேன், ஆனால் கைட் பண்ணுவேன், எப்படி அதை மாற்றணும் அப்படின்றத சொல்லி தருவேன். கடவுள் என்றைக்கும் நமக்கு வாழ்க்கையை தருவதில்லை, வாய்ப்பை தருகிறார். எவன் ஒருவன் அந்த வாய்ப்பை புரிந்து கொள்கிறானோ அவன் வாழ்க்கையில் ஜெயிக்கிறான். சார், நம்ம வீட்டில் ஒவ்வொருத்தர் வீட்லேயும் பகவத்கீதை இருக்கும், பைபிள் இருக்கும், குரான் இருக்கும், கோழி புத்தகங்கள் இப்படியான புனித புத்தகங்கள் நிறையா வச்சுருப்பாங்க. ஆனால் அந்த புத்தகங்கள் எடுத்து படிக்கிறாங்களான்னா, அந்த புத்தகத்துக்கு கற்பூர தீபாரதனை காட்டுறானே தவிர அதை எடுத்து படிக்கிறாங்களான்னா அந்த ஒரு கேள்வி வருதில்லை. இந்த பக்கமாக போப்பான்னு ஒருத்தர் கையை காமிச்சிருக்காங்க, கிருஷ்ணரோ இயேசுநாதரோ அல்லாவோ இந்த பக்கம் போப்பா அப்படின்னு கையை காமிச்சா நம்ம ஆட்கள் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த கையையும் விரலையும் பார்த்து கும்பிட்டுக்கிட்டே இருக்காங்களே தவிர அவர்கள் காமித்த அந்த பாதையில் நடந்து செல்வதற்கு இன்றைக்கு யாரும் தயாராக இல்லை. அதனால தான் சிவவாக்கியர்ன்ற சித்தர் கேட்பார், நட்டக்கல்லை தெய்வமென்று நாலு புஷ்பம் சாற்றியே சுற்றி வந்து முணுமுணுவென்று சொல்லும் மந்திரம் ஏதரா, நட்டக்கல்லும் பேசுமோ நாதன் உள் இருக்கையில் சுட்ட சட்டி சட்டுவும் கரியின் சுவை அறியுமான்னு கேட்டார். எப்பா, கத்திரிக்காயை சமைக்கிறீங்களே, பாத்திரத்தில் போட்டு கத்திரிக்காயை சமைக்கிறீங்களே, இந்த கத்திரிக்காயை எப்பப்பா எடுத்து சாப்பிட போறீங்க, பாத்திரத்தை மட்டுமே கும்பிட்டுக்கிட்டு இருக்கீங்களே, நீங்கள் ஆன்மீகம்ன்ற சமையலை செஞ்சிட்டீங்க, செஞ்ச அந்த ஆன்மீகத்தை ருசிக்கவே இல்லையே, உணரவே இல்லையே, நீங்கள் வெறும் பாத்திரத்தை பார்த்து கும்பிட்டுக்கிட்டே இருந்தால் எப்படி உங்களுடைய பசி போகாதோ, அப்படி நீங்கள் வெறும் வழிபாடில் மட்டும் இருந்தால் ஆன்மீகத்தை ஒரு நாளும் உணர முடியாதுன்னு சிவபாக்கியன்ற சித்தர் சொல்லியிருப்பார். சார், ஒரு கோயில், இந்த கோயிலில் பொங்கல் கொடுத்துட்டு இருந்தாங்க. ஒருத்தர் போய் பொங்கல் வாங்கினான், பொங்கலும் சுண்டலும் வாங்கிட்டு சாப்பிட்டு பார்த்தான். சாப்பிட்டு முடிச்சுட்டு கையை மோந்து பார்த்தான், சுண்டல் ஸ்மெல் அடிச்சிச்சு. இப்போ பக்கத்தில் குழாய் எதுவும் இல்லை, கையை கழுவுறதுக்கான குழாய் இல்லை. இவன் எப்படியே பார்த்தா சுண்டல் ஸ்மெல் அடிக்கிறேன்னு பக்கத்தில் இருக்கிற செவுத்தில் இப்போயே தேய்ச்சான். தேய்ச்சிட்டு திரும்ப மோந்து பார்த்தான், சுண்டல் ஸ்மெல் அடிச்சிச்சு, திரும்ப தேய்ச்சான். இப்போ பின்னாடி இருந்து ஒருத்தர் வர்றதை பார்த்துட்டான், இந்த செவுத்தில் இப்படி தேய்ச்சான்ல, இப்போ பார்த்தான்னா நமக்கு புரிஞ்சிடும் அப்படின்னா அந்த பக்கம் ஏதோ தொட்டு கும்புற மாதிரி அப்படியே பண்ணிட்டு போயிட்டான். தொட்டு கும்புற மாதிரி இப்படியே பண்ணிட்டு இப்படி போனான். இப்போ பின்னாடி வந்தவன் பார்த்தா இங்கே பெரிய சாமி இருக்குது போல, அந்த சாமியை விட இது பவர் போல அப்படின்னு இவன் திரும்ப வந்து இவன் தொட்டு கும்பிட்டான். அடுத்து வந்தவன் அவன் தொட்டு கும்பிட்டான். இப்படியே சார் ஒவ்வொருத்தராக வந்து கும்பிட்டு இந்த பிரகாரம் சுத்த போனாம்பாங்க. மொத அவன் சுற்றிட்டு வந்து பார்த்தா இங்கே 10 பேர் க்யூவில் நிற்கிறாங்க. இதில் என்ன கொடுமைனா இவனும் போய் அதே க்யூவில் நிற்கிறான். ஏன்டா, அந்த சுண்டல் சாமியை உருவாக்குனதே நீ தான், கொஞ்ச நாள் அதுக்கு டிக்கெட்டும் போட்டுருவானுங்க. ஒன்றும் இல்லை சார், எங்கள் வீட்டு கிட்டக்க தேனுபுரீஸ்வரர் ஆலயம்னு இருக்குது, அங்கே துர்கை அம்மன் சன்னதி பக்கத்தில் ஒரு குருக்கள் உட்காந்துருப்பார். அவருக்கு கால் வந்து கொஞ்சம் முடியாது, ஸ்டூல் போட்டு தான் உட்காந்துருப்பார். சன்னதி பக்கத்தில் ஸ்டூல் போட்டு உட்காந்து எல்லாருக்கும் தீபாரதனை அப்படி நீட்டுவார். அவர் தலைக்கு மேலே ஒரு விளக்கு இருக்கும். ஒரு அம்மா என்ன பண்ணுச்சு, 1.5 லிட்டர் பாட்டில், வாட்டர் பாட்டில் நிறையா விளக்கு எடுத்துகிட்டு வந்து அந்த விளக்குக்கான எண்ணெயை எடுத்துகிட்டு வந்து கரெக்டாக இவர் தலைக்கு மேலே இப்படி விளக்கு இருக்குது. இந்த அம்மா 1.5 லிட்டர் பாட்டில் இருக்கிற எண்ணெயை அப்படியே கொட்டி அது விளக்குலேருந்து நிரம்பி இவர் மண்டையில் கொட்டி இவர் அப்படியே வந்து எண்ணெய் பூசி அப்படியே நிற்கிறாரு. ஒரு சில மணிக்கு இவர் நிற்கிறாரு. அந்த அம்மாக்கே தானாக தோணியிருக்கணும், ஏமா இவ்வளோ பெரிய பாட்டிலில் எண்ணெய் எடுத்துகிட்டு வந்திருக்கோம், மொத்த எண்ணெயும் அதில் கொட்டக்கூடாது, கொஞ்சம் கொட்டிட்டு மிச்சத்தை அடுத்த வேலைக்கு வச்சுக்கோங்க அப்படின்னு கொடுத்துட்டு போயிருந்தா அந்த அம்மா ஆன்மீகத்தை அறிவோடு பார்க்குறாங்கன்னு அர்த்தம். கரெக்டாக இல்லை, நம்ம கொண்டு வந்த எண்ணெயை பூரா அந்த விளக்கில் கொட்டணும்னு கொட்டி அது அவர் தலையில் கொட்டி கடைசியாக அந்த இடமே ஒரு கலவரமாக மாறிடுச்சு. ஆன்மீக பூமியை கலவர பூமியை அந்த அம்மா மாற்றிட்டு போயிட்டாங்க. அதனால தாங்க சிவவாக்கியர் கேட்பார், சாத்திரங்கள் ஓதுகின்ற சட்டநாத பட்டரே வேப்பிறைப்பு வந்தபோது வேதம் வந்து உதவுமோ, மாத்திரைப்பு போகும் முன்னே மறிந்து தொக்க வள்ளிரில் சாத்திரைப்பு நோய்கள் இல்லை சக்தி முக்தி சித்தியேன்னு சிவவாக்கியர் சொல்கிறார். என்னப்பா அப்படின்னாங்கப்பா, கடைசி காலத்தில் இந்த சாஸ்திர சம்பிரதாயங்களை விட நீ என்ன புரிஞ்சுக்கிட்டியோ அதுதான்ப்பா உன்னுடைய மனிதர்களுக்கு என்ன நீ செஞ்சியோ அதுதான்ப்பா உன்னுடைய கடைசி காலத்தில் வரப்போகுது அப்படின்னு சிவவாக்கியர் சொல்கிறாங்க. இப்போ இன்றைக்கி இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு எப்படி தெரியுமா சார், நம்ம போய் கடவுள்கிட்ட கடவுள் என்ன பண்ணணும்னு இவன் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறான். லாட்ரி டிக்கெட்டை வாங்கிட்டு போய் சார் சாமி கிட்ட கொண்டு போய் வைக்கிறான் லாட்ரி டிக்கெட்டை, இவன் உழைக்காமல் சம்பாதிக்கிறதுக்கு சாமி வந்து ஹெல்ப் பண்ணுவாரான். ஒரு கோர்ட்டில் கேட்குறாங்க குற்றவாளிகிட்ட, நீ திருடினதை ஒத்துக்கிறியா, ஊழல் பண்ணி இந்த மாதிரி பணத்தை சம்பாதிச்சிருக்க, நீ வந்து ஏமாற்றி மக்களை ஏமாற்றி பணத்தை சம்பாதிச்ச, ஒத்துக்கிறியான்னு கேட்குறாங்க. நான் சொல்கிறேன், நான் என் தப்பை ஒத்துக்கிறேங்க அப்படின்னா.
என்ன தப்புன்னு ஜட்ஜு கேட்டார். அவர் சொல்கிறார், நான் எப்போ ஏமாத்தினாலும் பாதி பணத்தை திருப்பதி உண்டியலுக்கு போட்டுருவேன், இந்த வட்டி அது போட முடியல, அதுதான் நான் பண்ண தப்பு அப்படின்னா. இவனை மாதிரியான ஆட்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, இவர்களும் தவறு செய்து அதற்கு கடவுளை உடந்தை ஆக்கிடுறாங்க. சார், என் ஃப்ரெண்டு ஒருத்தன் சொன்னான் சார், எனக்கு கடவுள் நம்பிக்கையே இல்லை மாப்பிள்ளேன். ஏன்டா அப்படின்னேன். இல்லை, நான் எட்டாவது படிக்கிறப்ப பைக்கு வேணும்னு கேட்டேன், எனக்கு பைக்கு கடைசி வரைக்கும் கிடைக்கவே இல்லை, அதனால் நான் கடவுளை கும்பிட்றதை விட்டுட்டேன். இப்போ உன்ட பைக் இருக்கே அப்படின்னு. இல்லை, நான் பைக்கை திருடிட்டு கடவுள்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிட்டேன் அப்படின்னா, நாம் என்ன வேண்டுகோளை வைக்கிறோமோ அதை சரி செய்து தரக்கூடிய நபராகத்தான் இன்றைக்கு கடவுள் எல்லாருமே பார்த்துட்ருக்காங்க. ஓஷு அவர்கள் ஒரு கதை சொல்லுவார், இன்றைக்கி மனிதன் கடவுள் என்பதை எப்படி பார்க்கிறான்னு ஓஷோ ஒரு கதையில் சொல்லுவார். ஒரு ஒட்டகம், அந்த ஒட்டகத்தை மேய்க்கிறவனுக்கு ஒட்டகம்தான் குருன்னு நினச்சிட்டான். இந்த ஒட்டகம் என்ன பண்ணணும்னா, இப்படி மண்டையாட்டிக்கிட்டே இருக்கும் எப்பயுமே. ஒரு நாள் வந்து அந்த ஒட்டகத்தை பார்த்துக்கிட்டே இருக்கான். அங்கே பக்கமாக ஒரு பொண்ணு போகுது, ஒட்டக குருகிட்ட கேட்குறான், நான் அந்த பொண்ணை போய் பார்க்கட்டுமான்னு. ஒட்டகம் மண்டையாட்டுது, அந்த பொண்ணுகிட்ட பேசட்டுமா மண்டையாட்டுது, அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லட்டுமா. ஒட்டகம் மண்டையாட்டுச்சு, இப்போ கல்யாணம் முடிஞ்சிச்சு. கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறம் அவன் கேட்டான், நான் ஒரு நாள் மது அருந்துட்டுமான்னு. ஒட்டகம் மண்டையாட்டுச்சு, மது அருந்தினோடனே நான் மனைவி அடிக்கலாமான்னு கேட்டான். ஒட்டகம் மண்டையாட்டுச்சு, எங்களுக்குள்ளே எப்போ பார்த்தாலும் பிரச்சனை வந்துகிட்டே இருக்கு, நான் மனைவியை கொண்டுறட்டுமான்னு கேட்டான். ஒட்டகம் மண்டையாட்டுச்சு, அவ்வளோதான். சார், நமக்கு இப்படியான குருமார்களாகத்தான் நமக்கு தேவைப்படுறாங்க, இப்படியாகத்தான் நம் கடவுளை சித்தரிக்க நினைக்கிறோம்னு ஓஷோ அவர்கள் சொல்கிறாங்க. எல்லாவற்றிற்கும் தலையாட்டக்கூடிய ஒட்டகத்தை போல இவன் கடவுளை சிருஷ்டித்து கொண்டிருக்கிறான் அப்படின்னாரு ஓஷோ. அப்போ யார் தான்ப்பா இறைவன்? இறைவன் எங்கேப்பா இருக்காங்க? இறைத்தன்மையை உணர்வது எப்படின்னு கேட்டாங்க. கண்ணதாசன் ஐயா தான் சொல்வார், பூஜ்யத்துக்குள்ளே ராஜ்யத்தை ஆண்டு கொண்டு புரியாமல் இருப்பான் ஒருவன், அதை புரிந்து கொண்டால் அவன்தான் இறைவன். தென்னையில நீருக்குள்ளே தேக்கி வைக்கும் ஓட்டுக்குள்ளே தேங்காயை போல் இருப்பான் ஒருவன், அதை தெரிந்து கொண்டால் அவன்தான் இறைவன். வானவெளி பட்டினத்தில் வட்டமதி சக்கிரத்தில் ஞானரதம் ஓட்டி வரும் ஒருவன், அதை நாடி சென்றால் அவன்தான் இறைவன். அஞ்சு மலர் காட்டுக்குள்ளே ஆசை மலர் பூத்துவிட்டால் நெஞ்சு மலர் நீக்கிவிடும் ஒருவன், அவனை நினைந்து கொண்டால் அவன்தான் இறைவன். முற்றும் கசந்ததென்று பற்றறுத்து வந்தவர்க்கு சுற்றம் என நின்றிருப்பான் ஒருவன், அதை தொடர்ந்து சென்றால் அவன்தான் இறைவன். பஞ்சுபடும் பாடுபடும் நெஞ்சுபடும் பாடறிந்து அஞ்சுதலை நீக்கி வைப்பான் ஒருவன், அவன் ஆறுதலை தந்துவிடும் இறைவன். கல்லுக்குள்ளே தேரை கண்டு கருவுக்குள்ளே பிள்ளை கண்டு உள்ளிருந்து ஊட்டி வைப்பான் ஒருவன், அதை உண்டு கழித்தவர்க்கு அவன்தான் இறைவன். நெருப்புக்குள்ளே சூடு வைத்து நீருக்குள்ளே குளிர்ச்சி வைத்து கருப்புக்குள்ளும் வெண்மை வைத்தான் ஒருவன், உள்ளம் கனிந்து கண்டவர்க்கு அவன்தான் இறைவன். உள்ளத்தில் உள் விளங்கி தான் உண்டென்று காட்டுவிட்டான் ஒருவன், அதை உணர்ந்து கொண்டவர்க்கு அவன்தான் இறைவன். கோழிக்குள்ளே முட்டை வைத்து முட்டைக்குள்ளே கோழி வைத்து வாழைக்கும் கன்று வைத்தான் ஒருவன், அந்த ஏழையின் பெயர் இவ்வுலகில் இறைவன். சின்னஞ்சிறு சக்கிரத்தில் ஜீவன்களை சுற்ற வைத்து தன்னை மறந்தே அமர்ந்திருப்பான் ஒருவன், அவன் தடம் தெரிந்தால் அவன்தான் இறைவன். தான் பெரிய வீரன் என்று தலை நிமிர்ந்து வாழ்ந்தவரை நாள் குறித்து அழைத்து செல்வான் ஒருவன், இந்த நாடகத்தை ஆட்டி வைக்கும் இறைவன்னு கண்ணதாசனையா அந்த கவிதையை முடிச்சிருப்பாருங்க. இவர் தான்ப்பா கடவுள்னு காமிச்சிருப்பாரு. சார், ஜென்ல எனக்கு ரொம்ப பிடித்த ஒரு கதை. ஒரு ஜென் குரு தினம் புத்த மடாலயத்துக்கு போவாரு. அங்க இருக்கக்கூடிய மடாதிபதிகள் கேட்கிறாங்க, தினம் ஒரு மணி நேரம் புத்தர் சிலைக்கு முன்னால் உட்கார்ந்து இருக்கிறீர்களே, புத்தர் உங்களிடம் என்ன சொன்னார்னு கேட்கிறாங்க. இப்ப அவர் சொல்றாரு, புத்தர் எதுவும் சொல்லவில்லை, அவர் கேட்டுக்கொண்டிருந்தார். சரி, நீங்க என்ன சொல்றீங்க புத்தர் கிட்ட? நானும் எதுவும் சொல்லுவதில்லை, நானும் அவரை கேட்டுக்கொண்டிருக்கிறேன். இதுதாங்க இறைத்தன்மை. வாவுசி அவர்களை சிறையில் அடைச்சிருக்காங்க. அப்போ அந்த பிரிட்டிஷ் அதிகாரி போய் கூப்பிடுறாரு, மிஸ்டர் சிதம்பரம் சிதம்பரம்ன்றாரு. அவருக்கு கேட்கவே இல்லை. அவர் கண்ணீரோட திருவாசகத்தை அப்படியே சொல்லிட்டு இருக்காரு. வாவு சிதம்பரனார் வந்து திருவாசகத்தை தலைகீழாக சொல்லுவாங்க. அப்படியாக திருவாசகத்தை கண்ணீரோடு அவர் சொல்லிகிட்டே இருக்காங்க. இப்போ பிரிட்டிஷ் அதிகாரி கோபத்தோடு கேட்கிறார், நீ யாரோடு பேசி கொண்டிருக்கிறாயின்னு. நான் ஒரு அதிகாரி வந்து நின்று கொண்டிருக்கிறேன், என்னை மதிக்காமல் நீ யாரோடு பேசி கொண்டிருக்கிறாயின்னார். அப்போ வாவுசி அவர்கள் சொன்னார், நான் உன்னை விட மிகப்பெரிய அதிகாரி ஒருவனிடம் பேசி கொண்டிருந்தேன். காசு கொடுத்து கடவுளின் சிலைக்கு அருகில் இருப்பதை விட மனிதர்களை நேசிப்பதன் மூலமாகவும் ஆன்மீகத்தை புரிந்து கொள்வதன் மூலமாகவும் கடவுளுக்கே அருகே இருக்கலாம். நல்ல ஒரு அருமையான சிந்தனையை இன்றைக்கு உங்களுக்கு கடத்துவதற்கு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பை தந்த RS வாய்ஸ் நிறுவனத்திற்கு மனமார்ந்த நன்றி.